ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயச்சந்திரன் அண்ட் சரவணா ஸ்டோரில் நான் வாங்கியிருந்த வீட்டுக்கு தேவையான ஒரு சில ப்ராடக்ட் தான். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற ட்ரே தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இது 280 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம ரொம்ப அழகாக வச்சுக்கலாம். அண்ட் கடையோட லிட்டு கூட நம்ம வச்சுக்கலாம், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மனை. இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்டர்டியாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 196 ருபீஸு. பிங்க் கலரில் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மாவுலாம் ஜலிக்கிறது, ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கும் ஜலிக்கிறது. 35 ருபீஸ் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா டிசைன் போட்டு வந்திருந்தது. அண்டு கலருமே வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு ஒயிட் இருந்துச்சு, நான் ஒயிட் பிக் பண்ணிக்கிட்டேன். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டூலு, 156 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப நல்லா ஸ்டர்டியாக இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த ப்ளூ கலர் வந்து நல்லாயிருக்கும், அதனால் இது ஒன்று எடுத்துட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி உருட்டுருக்கு, அந்த பாட்டம் அந்த கட்டை வந்து வாங்கியிருந்தேன். 173 ருபீஸ் வந்து பாட்டம் வந்திருந்து, அந்த கட்டை வந்து பார்த்தீங்கன்னா 73 ருபீஸ்க்கு வந்து வந்திருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். அண்ட் இந்த நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இங்கேயே ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு சேஃபாக இந்த மாதிரி ஒரு கேப்போடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 30 ருபீஸ்க்கு வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரனில் வாங்கின ஒரு வாட்டர் பாட்டமு, 135 ருபீஸு. டிசைன் போட்டு தான் இருந்துச்சுன்னா 135, பிளைனாக இருந்துச்சுன்னா 125 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒன்று வாங்கிக்கிட்டோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 45 ருபீஸு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் போட்டு. இது வந்துமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கலரு. ஸோ இது ஒன்று எடுத்திருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல், 22 ருபீஸு. ஸோ பிளாஸ்டிக் உண்டியல் தான் மோஸ்ட்லி நான் சேவ் பண்ணுவேன். ஸோ எங்கேயாவது பார்த்தோன்னா ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம், அதேமாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டு, இது வந்து 53 ருபீஸ். ஜெயச்சந்திரன்லாம் வாங்கியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடாய் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அரௌண்ட் ஒரு 4 kg 5 kg கிட்டே வந்து வேக வைக்கலாம். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு வீடியோவில் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்பவே பெருசு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 230 கிட்டே வந்துருந்துச்சு. நல்ல பெரிய இதுவாக இருந்துச்சு. அதாவது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு பெரிய கடாயாக தேவைப்படும். ஸோ அதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் இது கூடவே சேர்த்து இந்த லிட்டுமே வாங்கிட்டேன். லிட் வந்து பார்த்திங்கன்னா 190 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நல்ல வெயிட்டாக நல்லா வந்துருந்துச்சு. இது எல்லாமே ஜெயச்சந்திரன் தாம்பரம் ஜெயச்சந்திரனில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேன் வைக்கிற ஸ்டாண்டு, இது அரௌண்ட் வந்து 480 கிட்ட வந்து சரவணா ஸ்டோரில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. பட் தண்ணிக்கு ஊற்றுனா கொஞ்சம் துரும்ப அரிச்சிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் தான் பார்த்து நான் சேஃபாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்ட் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக, எந்த கேன் வச்சாலும் நம்மளுக்கு வந்து உள்ளே போய் செட் ஆகிக்குது. ஸோ சரவணா ஸ்டோரில் இது ஒன்று வந்து சூப்பராக இருந்துச்சு, இது ஒன்று வாங்கிக்கிட்டோம். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க, கம்பி, அதுவுமே நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்க்கு இந்த நெயிலெலாம் க்ளீன் பண்ணுறது, காலில் இருக்க நெயில்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்கியிருந்தேன். அண்ட் பிடிச்சி நல்லா அழகாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சித்தி வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க உண்டியலில், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது இன்னும் சேர்த்து வைக்கல, அப்படியே வச்சுருக்கேன். ஒரு டிசைனாக அப்படியே வச்சுருக்கேன் ஓரமாக. அண்ட் பாண்டியன் ஸ்டோரில் ஒரு சில ஐட்டம்ஸ் கொஞ்சம் சின்னதாக வாங்கியிருந்தேன், குங்கும், அதாவது மஞ்சள், அதுக்கப்புறம் மருதாணி, அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே வைக்கிற ஐபேட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 25 ருபீஸு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கியிருந்தேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்திருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கண்ணு கீழே வைக்கும் போது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ ரெண்டு எடுத்திருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடருக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்பாஞ்ச், அது வந்து 8 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். 8 ருபீஸ்ன்றதுனால அந்த இதுவெல்லாம் வந்து கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்குது, அது மட்டும் தான் எனக்கு இது பிடிக்கல, ஒரு மாதிரி கோல்டு கலர்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா, 95 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு அந்த மாதிரினா இது வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். வெளியில் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒன்று போகிறேன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த மஸ்காரா தான், டபுள் டேப் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினதுலேயும் சூப்பரான பொருள்னால் இது தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இது தலைக்கு வந்து மசாஜ் பண்ண ஸ்கேல்ப் மசாஜர், இது 80 ருபீஸ்க்குன்னு பாண்டியன் ஸ்டோரில் கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. ஆயில் வச்சாலும் சரி, நம்ம குளிக்கும் போது நல்லா மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து சிலிக் கான் டைப் தான், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜ்ஜஸ் போடுறதுக்கான கவரு, இதெல்லாம் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் வந்து வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி இதில் வெஜ்ஜஸ்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சால் சீக்கிரம் கெட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இது யூஸ் பண்ண இல்லை, ஒன்று தான் ட்ரை பண்ணேன், மீது எல்லாமே அப்படியே நான் எடுத்து வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன். இதேமாரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சச்சா பாபா.